முள்ளும் வளரும். ரஜினிகாந்த் வந்து மிக சிறந்த நடிகர் என்று காட்டிய சினிமா முள்ளும் வளரும். அதிர்ஷ்டவசமாக கமர்ஷியல் சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக மாறிவிட்டதால் அதன்பின் நடிகனாக தன்னை காட்டிக்கொள்ள வாய்ப்பு வந்து அவருக்கு வந்து கிடைக்காமலே போயிருச்சிங்க. முள்ளும் வளரும் தமிழ் திரையில் வந்து ஒரு மிக சிறந்த திரைப்படம். திரையுலகில் நடிப்பு என்றால் என்ன என்பதற்கு இன்றும் ஒரு பாடம் முள்ளும் வளரும். எளிய கதை தான், நான்கே கதாபாத்திரங்கள் தான், ரஜினி, சோபா, சரத்பாபு, படாபட், ஜெயலட்சுமி ஆகிய நால்வரும் கதாபாத்திரங்களாகவே வாழ்ந்திருந்தனர். தங்கை மேல் உள்ள கொண்ட பாசம், ஒரு ஈகோ நிறைந்த முரட்டு அண்ணன் பாத்திரத்தில் ரஜினி வந்து நடித்திருப்பார். கோபம் பாசம் இயலாமை என்று நடிப்பில் புது சிகரத்தை தொட்டார் அன்றைய காலத்தில் வந்து ரஜினிகாந்த். தனது கையில் வந்து இழந்த நிலையிலிருந்து தங்கையை தட்டி கொடுத்து, என்னடா ஆச்சு, ஒன்றுமில்லடா, ஒன்றுமில்லை என்று காலை தோன்றும் அந்த காட்சி வந்து தேற்றும் காட்சி வந்து ஒன்றே நடிப்பில் வந்து ரஜினியின் ஸ்கோர் என்னவென்று காட்டும். அந்த ஒரு காட்சி போதும். படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அண்ணனின் எதிர்ப்பை மீறி சரத்பாபு வந்து திருமணம் செய்து கொள்ள பிரிந்து நடந்து போவார் சோபா. சிறிது நேரம் போனவர் கண்ணீரோடு மீண்டும் ரஜினியை நோக்கி ஓடி வருவார். ரஜினியை கட்டுப்பிடித்து அழுவார். தலை கவிழ்ந்து நிற்கும் ரஜினி தன் தங்கையை தன்னிடமே வந்து சேர்ந்ததும் பெருமையுடன் ஊர் மக்களை ஏகத்தாளமாக பார்ப்பார். அவர் கண்கள் பெருமை, பாசம், கோபம் என்று மின்னும். அதுவரை சாட்டில் ஒரே இடத்தில் ஸ்தம்பித்து நிற்கும் ரஜினி சோபாவை அழைத்து கொண்டு நாலடி முன்னேறி சரத்பாபிடம் சொல்லும் அந்த அகங்கார வசனம், இப்போ என்னங்கடா பண்ண போறீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா, என் தங்கச்சி யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். வள்ளிடா, என் தங்கச்சிடா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டா. அந்த ஒரு வரி கொக்கரிப்பு அவரது பாத்திரத்தோட முழு வடிவத்தை வந்து அது கொடுத்துரும். அந்த கருவத்திலையும் திமிரிலையும் நான் இப்போ ஒரு காரியம் பண்ண போகிறேன் என்று அந்த அலட்டல் வசன டெலிவரி மாஸ் அன்றைய நேரத்தில். படத்தை பார்த்து விட்டு உன்னை அறிமுகப்படுத்தியதற்கு எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாலச்சந்தர் வந்து அன்றைய காலத்தில் வந்து சொல்லியிருப்பார். தமிழ் சினிமாவோட சிறந்த குணச்சத்திர நடிகன் தான் ரஜினிகாந்த். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று 1980 தமிழ் திரையுலகிற்கு ஒரு முக்கியமான ஒரு வருடமாக அன்னைக்கு அமைஞ்சது. எந்த கதாபாத்திரத்திலும் தான் நடிக்க முடியும் என்று நிரூபித்த அந்த காலகட்டத்தில் ரஜினி தினம் இரு வேறு படங்களுக்கு ரெண்டு கால் சீட் தந்து நடித்தார். 16 மணி நேர படப்பிடிப்பு, ஸ்டுடியோவிலேயே தூக்கம், வருடத்திற்கு 4 மொழிகளிலும் 15 படங்கள், ஷூட்டிங்கிற்கு ஒரு நாளும் நேரம் தவறாத தொழில் பக்தி. நுழைந்த 5 ஆண்டுகளில் தமிழ் திரையுலகிற்கே ரஜினி முதல்வனானது இப்படித்தான். இல்லாத ஒரு ஹைப்பை உருவாக்கி 45 வருடங்கள் எந்த ஒரு நடிகரும் நிலைக்க முடியாது. தான் விரும்பிய தேர்ந்தெடுத்த துறைக்கு முழு நியாயம் சேர்ந்த வகையில் எனக்கு பிடித்த நடிகர் ரஜினிகாந்த். முள்ளும் வளரும் படம் வந்து ரஜினிகாந்த் இருக்கும் காலம் வரைக்கும் வந்து ரஜினிகாந்தோட முள்ளும் வளரும் வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு நீங்கா ஒரு படமாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு எந்த விதமான ஒரு சிறு மாறுதலும் கிடையாது. 1978 வந்து இந்த படம் வந்து ரஜினிகாந்தோட முள்ளும் வளரும் ரிலீஸ் ஆச்சு. அன்றைய காலகட்டங்களில் வந்து அப்பையும் வந்து சிவாஜி கணேசன் அண்டு கமல் இவங்கெல்லாம் வந்து முக்கியமாக நிறைய படங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு கருப்பு நிற தோற்றத்தில் வந்த ரஜினிகாந்த் வந்து மக்கள் மனசை இன்னைக்கு வரைக்கும் 45 காலமாக கட்டி போடுவார் அப்படின்னு சொன்னால் யாரும் அன்றைக்கி வந்து நம்பியிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு அதிசயம் நடந்தது காரணம் அந்த மனிதரோட உழைப்பு தான், வந்து கடுமையான உழைப்பு. உழைக்கிறதுக்கு என்றைக்கும் வந்து அஞ்சாத ஒரு மனிதர் தான் ரஜினிகாந்த். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.